அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் புற்று வாழ்க ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக சித்தர் தவயோக மனோசக்தி சார்பாக நாம் சித்தருடைய சில இரகசிய அற்புதமான பயிற்சிகள் முறைகளை சிந்திக்கிறோம். முகவொலி பயிற்சி, ஆள்காட்டி விரல் அற்புத பயிற்சி, சித்தர்களுடைய யோகதண்டம் பயிற்சி, இப்படி பல்வேறு பயிற்சிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை வெளிப்படாத சித்தர்களுடைய பல்வேறு பயிற்சி முறைகள், எல்லோரும் ரகசியமாக வைத்திருந்து மறைக்கப்பட்ட பயிற்சிகள், மறக்கப்பட்ட பயிற்சி முறைகளை மிகவும் எளிமையாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் எங்கும் எப்போதும் நின்று கொண்டும், அமர்ந்து கொண்டும், படுத்து கொண்டும், அலுவலகத்திலும் வீட்டிலும் பள்ளியிலும் பாதுகாப்பான வாகனங்களில், பேருந்து, ரயில், விமானம் போன்ற வாகனங்களில் செல்லும் போதும் செய்யக்கூடிய அளவிற்கு மிக எளிமையான பயிற்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பள்ளி கல்லூரிகளில் அல்லது அலுவலகங்களில் நாம் இந்த பயிற்சிகளை, நம்முடைய பணிகளை தொடர்ந்து கொண்டே, தொலைக்காட்சி போன்றவற்றை பார்த்து கொண்டே, கணினி கம்ப்யூட்டர் போன்றவற்றை பார்த்து கொண்டே, அல்லது புத்தகங்கள் போன்றவற்றை படித்து கொண்டே கூட எளிமையாக நாம் இந்த பயிற்சிகளை செய்து, ஒரு சித்தர்கள் எவ்வளவு தவம் செய்து கடுமையான பலன் பெற்றார்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை நாமும் பெறுவதற்கு மிக எளிமையான பயிற்சிகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போது உயிரொலி என்ற ஒரு பயிற்சியை நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம். முகவொலி பயிற்சி என்றது நம்முடைய முகத்தில் இருக்கிற தெய்வீக சக்திகளை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு பயிற்சியை செய்தோம். அந்த சக்தி வீண் போகாமல், வெளியே போகாமல், நமக்குள்ளேயே சேமிப்பாவதற்காக ஆள்காட்டி விரல் அற்புத பயிற்சி என்ற ஒன்றை சிந்தித்திருக்கிறோம். அடுத்து இந்த எழுதுகோல் என்கிற பேனா, பென்சில், ஸ்கேல் போன்றவற்றை எப்படி நாம் நமக்கு நம்முடைய சக்கரங்களை உயர்த்தி உச்சந்தலையில் கொண்டு வந்து அது மேலே துரியம் துரியாதனம் என்ற நிலையெல்லாம் கடந்து பிரபஞ்ச சக்திக்குள்ளே நுழைந்து அந்த சக்தியை நமக்குள்ளே கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து சிந்தித்திருக்கிறோம். இப்போது உயிரொலி பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை சிந்திக்கிறோம். உயிர் எங்கே இருக்கிறது, மனம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், அது நம்முடைய மூளையில் உணர்வு பகுதியாக இருக்குது, வெளி மனசு, உள் மனசு, ஆள் மனசு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ உயிர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எங்கே சொல்லுவோம், பலர் பல விதமாக சொல்லுவோம். ஆக ஒவ்வொரு இடத்துல அடிபட்டாலும் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலையில் அடிபட்டாலும் உயிர் போகும், கீழே விழுந்தாலும் உயிர் போகும், நெஞ்சிலேயே வயிற்றில் எங்கே குத்துனாலும் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமானா, நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முதுகுத்தண்டு முனைக்கு என்ன பேர் வச்சுக்காங்கன்னா உயிர் முடிச்சுன்னு பேர் வச்சுக்காங்க. எந்த இடத்துக்கு பேர், நம்ம முதுகுத்தண்டு முனை இந்த இடத்துலக்கு உயிர் முடிச்சுன்னு பேர் வச்சுக்காங்க. இந்த உயிர் முடிச்சில் என்ன சொல்லணும்னா, நம்ம பொதுவாக தியானத்தில் மூலாதாரம் நம்முடைய முதுகுத்தண்டின் கீழேருந்து எல்லா சக்கரங்களையும் தொட்டு கொண்டு வந்து அப்புறம் உச்சநிலை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆக அந்த வழியில் பார்த்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்போ இங்கேருந்து நாம் என்ன, எப்படி நம்ம சுலபமாக இங்கே இருக்கிற சக்தியை தானாக கொண்டு வந்து உச்சநிலைகள்லேருந்து மேலே மேலே கொண்டு போகிறது எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்றத நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும்னா, ஒன்று மேலே நம்முடைய விரல்கள் எல்லாத்தையும் எடுத்து நேராக அப்படி பின்னாடி கொண்டு வரணும். இப்படி இந்த இடத்துல உங்களுடைய உயிர் முடிச்சு என்ற முதுகுத்தண்டில் முனையில் அப்படி வைக்கணும். நீங்கள் இப்படி வைக்கலாம், இப்படி வைக்க, இப்படி நீங்கள் சட்டைக்கு மேலேயே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வச்சுக்காங்க, இங்கே வைக்கணும். வைக்கும் போது என்ன சொல்லணும், தலை நேர வைங்க, இப்படி வச்சுட்டு சொல்லுங்க, ஒரே சவுண்டு தான், ஒரே சத்தம், ஒரே முறை. இப்போ அடுத்து அந்த விரல்கள் என்ன கொண்டு வரணும், அந்த இடத்துல பிடரின்ற இடம், கழுத்தும் தலையும் சேர்ற இடத்துல வைக்கணும். எப்படி வைக்கணும், அப்படி வச்சுட்டு ஊ இப்போ அடுத்துதான் இந்த விரல்களை காது முனையில் வைக்கணும். காது முனைன்றது இந்த இடத்துல, இந்த காதுக்கு இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, கரெக்டாக இந்த எட்ஜ் இந்த முனையில் கரெக்டாக வைக்கணும். இந்த விரல்களை வச்சு இப்படி வைக்கணும், காது முனையில் இப்படி கரெக்டாக வைக்கணும், இங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இங்கே கரெக்டாக வைக்கணும். அப்படி வச்சுட்டா இப்போ ரெண்டு கையிலையும் வச்சு என்ன சொல்லணும், இப்போ இந்த புருமத்துக்கு நேர் பின்னாடி பிடரி கண் அப்படின்ற இடத்துல இப்போ என்ன கொஞ்சம் மேலே, அதாவது இந்த நடுநெத்திக்கு நேர் பின்னாடி ஏ
இப்போ கையை மடியில் கொண்டு வந்து வைக்கணும். மடியில் கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப அப்படியே கையை உயர்த்தி கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கணும். நல்லா இப்படி வைக்கும் போது நல்லா 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 நடுவில் வைக்கணும் கை, அப்படி நல்லா வைக்கணும். அப்படி வைக்கும்போது சில பேர் இப்படி வச்சிருவாங்க, சில பேர் இப்படி வைக்கிறாங்க, சில பேர் இப்படி தள்ளி தள்ளி வைக்கிறாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. நம்மளே அப்படி நச்சுன்னு அப்படி வைக்கணும், ஒரே ஸ்ட்ரைட் அப்படி பாம்பு கொத்துற மாதிரி இப்படி வைக்கணும். அப்படி வைக்கணும். இப்படி வரும்போது இந்த கை இப்படியெல்லாம் வரக்கூடாது, கை நல்லா அகண்டு வரணும். இப்போ திரும்ப கை எடுத்தாச்சு. இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சி செய்கிறோம். அடுத்தது கையில மடியில வச்சு இப்ப அப்படி கொண்டு வரணும். நன்றி. மீண்டும் ஒரு முறை செய்யலாமா? இப்ப திரும்ப மீண்டும் வரும். கீழே வச்சு இப்படி கொண்டு வரணும். எம் நன்றி. இப்போ வந்து நான் ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படியே இருங்க. இந்த இடம்தான் உயிர் முடிச்சு, முதுகு தண்டோடைய முடிச்சு. நன்றி. கட் பண்ணு. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, சர்வ காரிய சித்தி பெறவும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறவும், எல்லோரும் உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் மரணமில்லா பெருவாழ்வு பெறவும் நாம் சித்தர்களுடைய வழிமுறைகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களாகிய சித்தர்கள் நமக்கென்று வழங்கிய பல்வேறு அறிவியல் முறைகளில் ஒன்று இந்த யோக தண்டம். இதனை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மற்றும் பல்வேறு பயிற்சிகள், முகவழி பயிற்சி, பேனா ஸ்கேல் போன்ற பயிற்சிகளையும், இரண்டு விரல்களை இணைத்து வைக்கிற ஆள்காட்டு விரல்கள் இணைத்து வைக்கிற அற்புத பயிற்சியும் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போது முகவழி பயிற்சி மற்றும் உயிரொலி பயிற்சியை மீண்டும் ஒரு அதீத ஆற்றலோடு எப்படி செய்வது என்பது குறித்து தொடர் பயிற்சியை சிந்திக்கிறோம். நம் முகவழி பயிற்சியை நாம் வழக்கமாக எப்படி செய்கிறோம்? இரண்டு விரல்களால் இப்படி வச்சுக்கிறோம். இப்படி
அப்படியே முகவலி பயிற்சி பண்ணுறோம். இனிமேல் என்ன செய்யணும், இப்போ அப்படியே இறங்கு வரிசையில் இப்படி செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இறங்கு வரிசை இம் இப்போ மீண்டும் ஏறு வரிசை இறங்கு வரிசை கையை கொண்டு வந்து எம் ஆக முகவரி பயிற்சியை ஏறுபடி இறங்குபடி என்று நாம் செஞ்சு பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன நன்மைகள் நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லலாம் என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றது. இதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்து எந்த சந்தேகம் இருந்தாலும் அதனுடைய பலன்கள் இருந்தாலும் என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய தொலைபேசி எண் தெரியும் உங்களுக்கு, இந்தியா தமிழ்நாடு சென்னை சித்த தவயோக மனசக்தி நிலையம் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி 9 3 8 2 6 8 9 8 9 4 9 3 8 2 6 8 9 8 9 4 ஃபேஸ்புக் பொன் பார்த்த சாரதி. சரி, இப்போ இதே மாதிரி உயிரொலி பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சிந்திக்கிறோம். உயிரொலி பயிற்சி சாதாரணமாக நம்முடைய முதுகு தண்டு முனையில் அப்படி வச்சு செஞ்சுக்கிறோம். காது முனையில் வைக்கணும் கரெக்டாக. கையை கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வைக்கணும். இம் இப்போ திரும்பவும் கையை கீழே கொண்டு வந்து இம் திரும்ப எம் இப்போ எம் ஆ
இப்படி முகவழி பயிற்சியை முன்பக்கமும் இறங்கு வரிசையிலையும், உயிரொலி பயிற்சி பின்பக்கமும் ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் செஞ்சுருக்கோம். இதனுடைய நன்மைகள்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனுடைய பலன்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தேகங்கள் விளக்கங்களை கேள்வி கேளுங்கள். எந்த சந்தேகம் எந்த விளக்கமும் கேட்கலாம். சித்தர் தவயோக மனோசக்தி நிலையம், சித்தர் யோகோ சைக்கோ கைனடிக் சென்டர், சென்னை வடபழனி. கைபேசி எண் 9 3 8 2 6 8 9 8 9 4. ஃபேஸ்புக் பொன் பார்த்த சாரதி. சித்தர் நியூஸ் மற்றும் சித்தர் நியூஸ் 01 மற்றும் தொடர்ந்து யூடியூப்பில் பல்வேறு பெயர்களையும் இது இந்த செய்திகள் உங்களுக்காக வழங்கிக்கிட்டே வர்றோம். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சிகளை தொடர்ந்து செய்து பாருங்கள். எப்போது வேணாலும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இந்த பயிற்சி செய்ய செய்ய உங்கள் முகத்தில் ஒரு வசீகரமும் உயிர் பயிற்சியும் சேர்ந்து வரும். உங்களை சுற்றி இருக்கிற அந்த காஸ்மிக் பவர் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு வரும். உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கசப்பான சூழ்நிலைகளாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த சர்வ காரிய சித்தின்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் எதை நினைத்தாலும் அதை அடைவீர்கள். அதுக்கெல்லாம் வந்து இந்த பயிற்சிகள் நிச்சயமாக பலன் தரும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் மாணவராக இருந்தால் உங்களோட கல்வியில் வந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும். நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால், தொழில் வாய்ப்புகளை தேடுபவராக இருந்தால், அவற்றில் சாதனை செய்ய முயற்சி செய்பவராக இருந்தால், கண்டிப்பாக இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு ஒரு கூடுதலான சக்தியை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை எல்லாம் நீக்கி எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துடும். அது இல்லாமல் நம்ம யோக தண்டம் எப்படி இதெல்லாம் வச்சுட்டு இந்த பயிற்சியை செய்யணும், யோக தண்டத்தை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் மரணமில்லா பெருவாழ்விற்கும் சகா கல்விக்கும் எப்படி பயன் தரும், நாம் நினைத்ததெல்லாம் சர்வ காரிய சித்தி பெறவும் நினைத்ததெல்லாம் நிறைவேறவும் எப்படியெல்லாம் இந்த யோக தண்டம் நமக்கு உதவும் என்பதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து சிந்திக்கிறோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.